சுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு கண்ணன பெருமான் ஜெகத்துக்கே குரு கீதோபதேசம் பண்ணினவர் ஆனால் வயதான பிற்பாடு கீதை உபதேசித்தார் சிறு பிராயத்தே மாடுகன்றுகள் அனைத்தையும் மெய்த்தார் திருப்பாவையில் பதினோராவது போஷரம் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திறரழிய சென்னு குற்றம் கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இன்றைய பாஷம் இந்த பாட்டுக்கு கருத்தே ஒரு கோவலன் ஒரு இடையன் பல மாடுகளை கறக்குறான் அவன் ஒருத்தன் ஆனால் அவனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் நிறைய மாடுகளை கறந்து விடுறான் இதில் ஆச்சரியம் அவருடைய சாமர்த்தியம் மட்டும் இல்லை இது மாடுகளுடைய வள்ளாண்மை மாடுகள் ஓகோன்னு கொடுக்கிற சக்தி வாய்ந்தவை மாட்டினுடைய மடியை தொட்டு விட்டு விட்டால் அப்புறம் இவன் கறக்க வேண்டிய தேவையே இல்லை பாத்திரத்தை மாற்றின் இருந்தால் போதும் இந்த குவளை வைக்கணும் ரொம்பும் அடுத்த குவளையை மாற்றணும் நிரம்பும் அடுத்த குவளையை மாற்றணும் வழியும் அதை போல கொட்டிகிட்டே இருக்குமா அதை போல கொட்டக்கூடிய மாடுகளை எல்லாம் அப்போ ஒருத்தர் ஒரு சமயத்தில் பத்து மாட்டை கூட கறக்கலாமே ஏன்னா அதுவா கொட்டிட்டு இருக்க போறது பாத்திரத்தை மாத்த வேண்டியது வேலை வேலைப்போ அத போல நன்கு கறக்க வேண்டிய காலத்தில் கரவ மாடுகளை கரந்தான் ஒரு கோவலன் அவனை கொண்டாடி அவனுடைய சொந்தக்காரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் தான் இப்ப உள்ள தூங்கி கொண்டிருக்கிறாள் ஆண்டாள் கேட்கறது நீ பாரு உன்னுடைய தந்தையார் காலங்கார்த்தால மூன்றரை மணிக்கு எழுந்திருந்து ஒருத்தர் எத்தனை மாடுகளை கறக்கிறார் ஆனா அவருக்கு பெண்ணா நீ பறந்துட்டோ எழுந்திருந்து எங்களோட குளிக்கவான்னு சொன்னால் இழுத்து போத்தி கொண்டு தூங்குகிறாயே பெண்ணே தாகாத் உன் தந்தை எப்படி இருக்கார் பாரு அதுக்கு தகுந்த மாதிரி மகள் நடந்துக்க வேண்டாமா கற்று கரவை கணங்கள் பல கறந்து ஒரே ஒரு கோவலன் பல பல நூறு மாடுகளை கூட கறக்க வல்லவன் அந்த மாடு எப்படி இருக்கு கற்று கரவை கணங்கள் பல கன்றுகளோடே கூடின கறவை அப்படின்னா எந்த ஒரு மாடா இருந்தாலும் கண்ணுக்குட்டி இல்லாத இருக்கா கன்றுகளோட சேர்த்து தான் அது இருக்கும் கோவில் விஸ்வரூப மாடு இருக்கு பாருங்க அதுக்கு கூட கன்றுக்குட்டி தான் வரணும் வெறும் மாடாக அழைச்சின்னு வரமாட்டா பசு மாடு கன்றுக்குட்டி அதை அப்படியே பாலை ஊட்டிகிட்டே வரணும் அளவுக்கு அதுக்கு பால் கொடுக்கணும் அப்புறம் மாற்றி நம்ம பால் கறந்துக்கலாம் இது எல்லாமே வைதிகள்கள் வாழ்க்கையில் கோவிலோடு ஒட்டி இருக்கிற வாழ்க்கை கபிலா பசுன்னு உண்டு அதை போல காராம்பசு கபிலா பசு தான் கோவிலுக்கு விஸ்வரூபத்துக்கே சிறப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கி இருக்கிற பசுவை நாம் கூட்டின்னு போகிறோன்னு வச்சுங்கோ இருந்தாலும் ஆகமப்படி பார்த்துனால் அதுக்குன்னு வசத்தியான பசுக்கள் அவற்றின் முகத்தில் தான் முகமா பசுவினுடைய பின்புறத்தில் தானே மகாலட்சுமி இருக்கிறாள் நல்ல கோவில் வாசலுக்கு போய் பசு திரும்ப நிற்கும் தர வாங்கி பகவான் முத முதல்ல யாரை பார்க்குறார் அந்த பசு மாட்டைத்தான் பார்ப்பார் அப்போ அதுக்கு எத்தனை பெருமை இருக்குப்போ கற்று கறவை கணங்கள் பல கன்றுக்குட்டியோடு இருக்கிற கறவைக்கணம் இன்னொரு அர்த்தம் சொன்னார் கன்றா இருக்கிறச்சேவே கரக்காரம் சுருமா இந்த மாடுகளுக்கு இருக்க பெருமை இன்னும் வயசே ஆளு ஆனால் அதுக்குள்ளே பால் கரக்கரவுக்கு வந்திருக்குனால் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை ஆண்டாள் அப்படித்தானே வயசு அஞ்சு ஆறு ஆனால் பாடுறது வேதமனைத்துக்கும் வித்து நம்புறாப்பில் இருக்கா ஆனால் அதுதானே உண்மை இப்போது ஏன் நம்ப முடியல நம்ம காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நம்பலை நடக்கலை அதனால் இல்லையோ இல்லையோ நினச்சி இருக்கோம் நடந்தது உண்மை எழுதி வைத்தது உண்மை ஆண்டாலும் அப்படித்தான் இப்போ இந்த கோகுலத்தில் நடக்கிறது அப்படித்தான் கற்று கறவை கணங்கள் பல கறவை கறவை கணம் கணம்னா கூட்டம் கூட்டம் ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் இல்லை கணங்கள் நிறைய கூட்டம் கணங்கள் பல கூட்டம் கூட்டமாக கூட எண்ணிட முடியாதான் தோ ஒரு கூட்டம் தோ ஒரு கூட்டம் தோ ஒரு கூட்டம் மொத்தம் மூணு கூட்டம் சொல்ல முடியாது முப்பது கூட்டம் முடியாது மூவாயிரம் முப்பதுனாயிரம் கூட்டம்னு கூட எண்ண முடியாது அப்போ குழு குழுக்களாக எண்ணினால் கூட எண்ணி முடிக்க முடியாது கற்று கறவை கணங்கள் பல கறந்து இது இத்தனை இந்த ஒரே இடையன் கறக்குறான் சாஸ்திரத்துல சொல்லும்போது நித்யோ நித்யானாம் சேத்தனச் சேத்தனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்லுவார்கள் நித்யோ நித்யானாம் பகவான் நித்யன் நாம் அத்தனை பேரும் நித்தியர்கள் அவரும் எப்பவும் இருக்கார் ஆத்மாக்களும் எப்படி இருக்கார் ஆனால் ஒத்தர் அவர் ஜீவாத்மாக்கள் பலர் சேத்தன சேத்தனானாம் ஞானமுடைய அவர் ஒத்தர் அதே போல ஞானமுடைய நாம பல பேர் ஏகோ பகூனாம் ஒருத்தராக இருக்கிற பகவான் நிறைய பேராக இருக்கிற நமக்கு உதவுகிறார் அப்ப ஒருத்தனான எம்பெருமான் பல ஆத்மாக்களுக்கு வேண்டியதை அருளுமா போலே ஒருத்தனான இடையன் இந்தூர்ல இருக்கிற பல மாடுகளையும் கறக்கிறார் அதான் பாட்டுக்கு அர்த்தம் கற்று கறவை கணங்கள் பல கூட்டம் கூட்டமா ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் அதை கூட எண்ணுடலாம் சுவாமி ஆனால் பெருமானுடைய குணங்களை எண்ண முடியாது சமஸ்த கல்யாண குணாத்ம கோஷம்னு சொல்லுவார்கள் அப்ப அத்தனை குணங்கள் இருந்தாலும் எண்ணினாலும் எண்ணுடலாம் கோகுலத்தில் இருக்கிற மாடுகளை மட்டும் எண்ணவே முடியாது அதனால தான் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளடிய சென்னு செறி செய்யும் செற்றார் நாள் விரோதிகள் பகைவர்கள் இந்த கோவலர்களுக்குன்னு பகைவர்களே கிடையாது ஆனால் யாரெல்லாம் கண்ணனுக்கு தீங்கு செய்ய வந்தாலோ அத்தனை பேரும் பகைவர்கள் தான் அதனால் இந்த ஊர்லேயே ஒரு விசித்திரமானது கோவலர்களை பார்த்து உங்களுக்கு யாரானு பகை இருக்கான்னால் கிடையாது ஆனால் கண்ணனுக்கு யார் பகையோ அவர்கள்லாம் எங்களுக்கு பகையின்வா கண்ண போய் உனக்கு யாரான பகைவர்கள் உண்டானால் எனக்கு ஒத்திரம் கிடையாது ஆனால் இந்த கோகுலத்தில் இருக்கிற மொத்த கோவலர்களுக்கும் யார் பகையோ அவர்கள்தான் எனக்கு பகைன்னு சுருடுவார் அதனால் ரெண்டு பேருக்குமே நேற்பகை இல்லை தங்கள் பக்தனோ தங்கள் சுவாமியோ அவர்களுக்கு ஒரு பகை இருக்குமானால் அதைத்தான் தங்களுக்கு விரோதிகளாக கருதுகிறார்கள் சற்றார் திறரழிய சென்னு செருச்செய்யும் இந்த பிள்ளைக்கு இருக்கிற பெருமை இந்த கோவலின் சீர்மை யாரும் வரணும்னு காத்துன்னு இருக்க மாட்டாராம் வரணும்னு காத்திருந்தாலே கொஞ்சம் வலிமை இல்லைன்னு அர்த்தம் பலகீனம்னு பொருள் அபியாதா பிரகர்த்தாச்ச முதல்ல நாம முன்னேறி போகணும் போய் சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே சென்று பிடரியை உழுக்குதல்னு சொல்லலையா அதை போல பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிற இந்த பிள்ளை சென்னு செய்யும் சரி செய்யும்னு சண்டை போடும் சென்னு சிரிச்சையும் குற்றம் கோவலர் என்ன குற்றம் இந்த கோவலனுக்கு இல்லை முதல் போய்த்தான் சண்டை போடுவார் வர வரைக்கும் காத்துருக்க மாட்டார் ரெண்டு யாரேனும் புறமுதுகிட்டு ஓடினால் சண்டை போட மாட்டார் நெஞ்சில தான் சண்டை போடுவார் புறமுதுகிட்டா போட மாட்டார் ஆயுதத்தை இழந்துட்டா போடவே மாட்டார் அதான் குற்றம் ஒன்றில்லாத குற்றம் ஒன்றில்லாத கோவலர் இடைப்பிள்ளை கோவலர்தம் பொற்கொடியே அந்த பிள்ளைக்கு நீ பொற்கொடி போல இருப்பவளே கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் இந்த பெண்ணனுடைய இடுப்பு எவ்வளவு சின்னதாக இருக்குது ஆண்டாள் ரொம்ப சுலபத்தில் வர்ணிக்கிறார் புற்று அரவு அல்கொல் புற்றுக்குள்ள பாம்பு நுழையச்சே தன் அப்படியே சுருக்கிக்கும் சுருக்கின்னு உள்ளே போகுமா அதை போல் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு ஒரு நட சேவை உண்டு அவர் சிங்கமாட்டம் நடப்பார் புலியாட்டம் நடப்பார் யானையாட்ட நடப்பார் காளையாட்ட நடப்பார் கடைசி சர்ப்பம் போல நடப்பார் கிரகத்துக்குள்ளே போகணும் காயத்ரி மண்டபத்துக்குள்ளே நுழையப் போகிறார் தோழிக்கினியானோடு நுழைகிறார் அந்த சமயம் பெருமாள் எப்படி போவார்னு நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாரும் அப்படி உள்ளே எழுந்துறலை பண்ணிண்டு ஒரு பாம்பு உள்ள போகிறச்சே தலையை நூ தூக்கி பார்க்கும் பார்த்துட்டு அப்படியே சரசரான உடம்பை சுருக்கின்னு உள்ளே போடும் அதை போலத்தான் நம்பெருமாளும் ஒரு நிமிஷம் அப்படி தலையை தூக்குற மாதிரி தோழிக்கனியான தூக்கி பார்ப்பார் அப்படியே குனிந்து கொண்டு உள்ளே போயிடுவார் அதுதான் சர்பகத்தி சர்பகத்தின்னு சொல்லுவார் அப்போ நம்பெருமாளுக்கு சர்ப்பகதி பாம்பு போல உள்ளே போகிறார் இங்கே இந்த பெண்ணு புச்சரவல்குள் புனமையிலே போதராய் அழகிய சுருங்கிய எடை படைத்தவளே புனமயிலே மயில் போன்ற அழகானவளே அப்போ ஒரு பக்கம் பார்த்தா இடுப்பு அழகா இருக்குங்கிறதுனாலே அங்க நன்னா இருக்குன்னு அர்த்தம் மற்றொரு புறத்தில் புனமையிலேன்னு சொல்றதுனாலே திருமேனி முழுக்க அழகா இருக்குன்னு அர்த்தம் ஒத்தர் முழுக்க பார்க்கறதுக்கு அழகா இருந்தாருனால் லாவண்யம் நல்ல லாவண்யத்தோடு இருக்காருன்னு அர்த்தம் ஒவ்வொரு அங்கமும் அழகா இருந்தா சௌந்தர்யம்னு பொருள் புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தொழிமார் எல்லாரும் எல்லாரும் நாங்கள் உன்னுடைய முத்தத்துக்கு வந்திருக்கோம் நீ போதறாய் நீ வராமல் படுத்து தூங்கிட்டு இருக்கலாமா புத்தரவல்கொள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் உன்னுடைய சுத்துப்பத்தம் இருக்கிற எல்லாரும் தோழிமார் எல்லாரும் வந்து அவர்கள் அத்தனை பேரும் வந்து நின்முற்றம் புகுந்து ஓம் வீட்டு முற்றத்தில் தான் வந்து கூடியிருக்கோம் இந்த முற்றத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது இந்த பெண்ணோட வீட்டு முற்றம் இருக்கே இது எல்லாருக்கும் சங்கேதம் பேசின்னு இருக்கா கண்ணனுக்கு ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் இந்த குழந்தைகள்லாம் மணல் வீடு கட்டி விளையாடுவாளாம் அப்படி பண்ணாலே அவருக்கு பிடிக்காது கோவம் வந்துடும் என்னோட விளையாடணும் அதை விட்டுட்டு வரனா மணல் வீடெல்லாம் கட்டி விளையாடுவது முணுக்குன்னு கோவிச்சுப்பார் இவ கட்டி முடிக்கிற வரைக்கும் காத்துன்னு ஓடி வருவார் தன் காலால் ஓங்கி ஒரு விடுவார் கோட்டை கொத்தளம் அது இது சேனாபதி பத்தி யாராருக்கோ எல்லாம் மண்ணில் இடிஞ்சு விழுந்துடும் கடற்கரைக்கு போகிறீர்கள் அங்கே மண்ணால் குழந்தைகள் வீடு கட்டி விளையாடாதா அதே போலத்தான் கோகுலத்து பெண்டிர்களும் வீடு கட்டினாலாம் அது கண்ணனுக்கு பிடிக்கல உடனே உடனே வந்து அழிச்சு விடுறார் சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தான்னு பாசுறோம் ஒரு தரம் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இந்த தரம் கண்ணனுக்கு தெரியாத நம்ம வீடு கட்ட போகிறோம் சந்தோஷமா விளையாட போகிறோம் அதுக்கு இந்த முத்தம் தான் நமக்கு சரி ஒத்தருக்கும் விஷயம் வெளியில தெரியாது இப்படி செய்வோம் அவரவர்கள் மடியில் கொஞ்சம் மணலை கட்டி கொள்வோம் ராத்திரி எட்டு எட்டரை மணிக்கு அப்புறம் ஒத்தரும் பார்க்காத ஆளரவம் இல்லாத சமயத்தில் இந்த பெண்மணியினுடைய முற்றத்துக்கு வருவோம் அவரவர்கள் கொண்டிருக்கிற மணலை கொட்டுவோம் மொத்தமா வச்சு வீடு கட்டி விளையாடுவோம் கண்ணனுக்கு தெரியவே வராது வேற யாரும் இந்த பக்கம் வரவே முடியாது என்று பேசிக்கொண்டு வந்திருக்கலாம் அதத்தான் புத்தரவல்கள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் உன்ன சுத்தி இருக்கிற தோழிகள் எல்லாரும் வந்து நின் நின்முற்றம் புகுந்து ஓம் வீட்டு முற்றத்துக்கு வந்திருக்கா அந்த முற்றத்துக்கு என்ன ஏற்றம் இவள் வீட்டு முற்றத்தில் தான் வீடு கட்டி விளையாடினார்கள் மணல் வீடு மணல் குன்று சென்று விளையாடினார்கள் புத்தரவல்குள் புனமையிலே போதராய் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட முகில்வண்ணன் கோஹ் தான் மேகசியாமன் கருத்த வர்ணம் மேகவர்ணத்தில் இருக்கிறவர் பேர்பாட மேகவண்ணனே முகில்வண்ணனே மேகசியாமனே சியாமனே கனசியாமனே என்று பேர்பாட நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட அப்பை பெருமான கருப்பா மேகமாட்ட இருக்காரேனால் நிறையா கொடுத்துண்டே இருப்பார் தண்ணீரை கொட்டிகிண்டே இருப்பார் அர்த்தம் சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி நீ புரண்டும் படுக்க மாட்டேங்கிறே ஒரு வார்த்தை பதில் சொல்ல மறுக்கிறாய் செல்வ பெண்டாட்டி பணக்காரி அப்போ நீ சொல்கிறது யார் கேட்பாப்போ செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்கு உறங்கும் பொருள் எதற்காக உறங்கி கொண்டிருக்கிறாய் எங்களை தனியாக விட்டுட்டு என்ன லாபம் எங்களோடு இல்லாமல் நீ கண்ணனை போய் சேர்ந்துட முடியுமா நீ வந்து சேரு ஆக இந்த பாசலத்திலே முகில்வண்ணன் பேறுபாட சித்தாதே பேசாதே திரும்பி படுக்கலே திறந்து படுக்க பாசல சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்கு உறங்கும் பொருள் எது பொருளுக்கு உறங்குகிறாய் எதற்காக நீ படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாய் எழுந்திருந்து வானு சொல்ல அந்த பெண்ணும் இந்த கோட்டியில் சேர்ந்து இப்போ ரெண்டு பேருமே நற்செல்வன் தங்காய் அதாவது கோவலர்தம் பொற்கொடியேன்னு சொல்லப்பட்டவளும் வந்து விட்டாள் இதுக்கு முன்னாடி அஞ்சு பேர் வந்திருக்காளே பிள்ளாய் பெய்ப்பெண்ணே கொதுகலமுடைய பாவாய் மாமான் மகளே சிவர்க்கம் பூகுன்னு அம்மனாய் இப்போ பார்க்கறது கோவலர்தம் பொற்கொடியே அவரவர்கள் வந்து அடுத்த திருமாளிகை நோக்கி போக கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்னு செறி செய்யும் குற்றமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் மேல் பாசுரத்தை நாளை பார்ப்போம்